தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே தரணி போற்ற தமிழர் சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் மத்தி மட மஞ்சு மேடம் அந்த பக்கம் அப்பா அப்படியா விழுந்துடாதி சரி இப்போ நமக்கு பிரச்சனை என்னது பிரச்சனை கரை பூரா உடஞ்சி கிடக்கு அதை கொஞ்சம் செட் பண்ணிடணும் சொல்லு 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 அவர் எங்கே முருகையா இல்லை நீங்கள் அங்கிட்டு ரொம்ப போகிறீங்க ஒரு இதாக இருக்கு இல்லை இல்லை நமக்கு பிரச்சனை அந்த கரையை வந்து செட் பண்ணிடணும் ஆழப்படுத்தி ஒரு மினி டேம் ஆக்கணும் ஆழப்படுத்தி கரையை உயர்த்தி தண்ணி வந்தாலும் சங்கடம் வரலனாலும் சங்கடம் நாங்க தான் மூட்டை தண்ணி வந்தா உயிருக்கு பயப்பட வேண்டியிருக்கு வரலன்னா வயிற்றுக்கு பயப்பட வேண்டியிருக்கு வந்த தண்ணியே ஆஃபீஸரே வந்து நின்று திறந்து கீழே விட்டுவாங்க இவ்வளோ உடச்சிருந்து வரும் நாங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு சாக்கு வச்சு உடஞ்சி புரியுது எனக்கு புரியுது எனக்கு புரியுது நாங்களும் அம்மா பசனம் தானே இங்கே பூராமே இந்த குளம் ஃபுல்லாச்சுன்னா இதுலேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த நிலத்தடி நீர் உப்பு தண்ணி ஏறாமல் போகிற தண்ணிக்கு அவங்களுக்கு எங்களோட பிரயோஜனப்படுது அவங்களுக்கு தான் பிரச்சனை இங்கிருந்து 18 கோடம் பாசனம் இருக்குது கீழே ஊறி வர நீர்மட்டம் இது நீர்மட்டம் மேலே ஏறும் ஏறும் உரிங்க நல்லா இது முடியும் போது அவங்களுக்கு போகிற உப்பு தண்ணி அறியுது இந்த 500 மீட்டர் மொத்தம் கரையை சரி பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்க இதுக்கு போனது எங்க போட்டுருக்கு போறாங்க எதுவுமே இல்லை 600 மீட்டர் தான் 600 கிலோமீட்டருக்கு இதுல 600 மீட்டர் மொத்தம் நடக்கு பத்தியெல்லாம் இப்படி மணல் சாக்கு வச்சு ஒரு முக்கா குளம் வச்சிருப்போம் திராவிட மாடல் 3 ட்ரிப்பையா கலெக்டரே வந்து மறுகால உடச்சு விட்டுருக்காப்ல தண்ணி நிறைய வைக்காதீங்க இருக்கு தண்ணி வைக்க கூடாது போலாம் உடைச்சிரும் அவங்க ஸ்டாலின் வரும்போது பேசின பேச்சு நாங்க செஞ்சு தரோம்னு போல எலெக்ஷன் 10 கோடி ரூபாய் பண்டு ஒதுக்குங்க நம்ம இவர் நடத்துறது இல்ல வரும்போது எம்எல்ஏ ஓட்டு 2 கோடி ரூபாய் ஒதுக்குது காணாது இது 10 கோடி ரூபாய் ஒதுக்குது நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை ஒதுக்கி தருவோம்னு சொல்லி இது பண்ணாரு அவர் திரும்ப பெரிய எலெக்ஷன் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை இப்பவும் வாட்ஸ்அப்ல உடனே யார் இருந்தா எடுத்து காமி எடப்பாடி சொன்னாரு இடத்தை கேட்டாரு நாராயணன் சேவிக்கும் போது எடப்பாடி சொன்னாரு பரப்பாடியில் வச்சு நான் பண்ணி தரேன் அவரும் பண்ணல இவரும் பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் அமைதி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அமைதி 10 கோடி ரூபாய் நியாயமாக ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் ஒதுக்கிய தொகை 2 கோடி தான் அது ஒதுக்கப்பட்ட 2 கோடி தான் ஒதுக்கி இருக்கிற காரணத்தினால அந்த பணி முழுமை அடையல அதனால தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையுடைய மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தானே ரூபி மனோகரனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அது மூலம் அது நிவர்த்தி செய்யப்படும் ஒதுக்கி நாங்கள் செஞ்சு தருவோம் சுயேட்சை கவுன்சிலர் அண்ணன் அது இடைத்தேர்தல் அறிவிச்சது ரெண்டு திரும்ப வந்த பிறகும் அறிவிச்சுட்டு போனார் அறிவிச்சதோடு சரி 10 நாள் சொன்னாங்க 10 நாள் உண்ணாவிரதம் முழுமையாக பச்சை தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இந்த பக்கம் லேசா பாருங்க வேற தொழில் மையம் எல்லாம் எதுவும் கிடையாது விவசாயம் தான் முழு மூச்சு விவசாயத்தை தரங்க ஒண்ணுமே பூரா மண் கல் பூரா கீழே சாக்கு தான் வச்சிருக்கோம் நாங்க இதோட ஐட்டம் உண்டு மழை பெஞ்சு சின்ன பிள்ளைல மண் பூரா சரி கல் பூரா ஒண்ணும் செய்யாது அவ்வளவு பழமா இருந்த கரை பெரிய குளம் திருநெல்வேலி இது பெரிய குளம்னே
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பருவம் எல்லாம் எத்தனை மனு கொடுத்துருக்கு எத்தனை சிஎம்க்கு செல்லுக்கான வராங்க அரசியல்வாதி சொல்றாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் வந்தோடனே அப்படி போயிருந்தாங்க விவசாயத்தை நம்பிதான் அந்த சுற்றி இருக்க கிராமம் இருக்கு அவர் என்ன சொன்னாரு மர்மனா இல்ல அந்த மந்திரி வந்தாரா நடுமுறைகிட்ட வந்துடலாம் அங்கே நம்ம துணைமுருகன் என்ன சொன்னார் அதாவது அவங்க வந்து செஞ்சு தரம் தாரம் சொல்லியே ஓயாமல் சொல்லுதாங்க சமாளிக்கிற பேச்சு ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு அவர் தான் பேசியிருக்காரு அவரை விட நமக்கு யார் வேணும் அவர் பேசிய செய்யலையே அவரே தம்மியாக தானே இருக்காரு அதை சொல்லுதான் அதை திருப்பி எப்படியா செஞ்சு தாருங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்ல கண்ணாடியை பார்த்தா தலைசிவ ஆசாதான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்களை பார்த்தா மாறி மாறி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் சொல்லி பதில் சொல்லிட்டு போயிட்டார் பேச தெரியுமில்ல எப்படியா நீங்க கொஞ்சம் குரல் கொடுத்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வாரத்துக்கு அடிப்படைக்கு உதவி பண்ணணும் நாடு முழுக்கதான் பிரச்சனை நாடு முழுக்கும் பிரச்சனை விவசாயம் தான் முழு பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லாம் ரெண்டாம் தினனுக்குள்ள வாழ் இது வந்து விவசாய பிரச்சனை உண்மை சரி விடுங்க அடிச்சு விட்டுருவோம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க போய் சண்டை போட்டு கரையை போடையாது ஒரு நாள் போட்டோம்னு வச்சுக்கிறேன் கேட்டு பார்த்தா நீ ஒன்றும் செய்யல நாங்களே கரையை உயர்த்திக்கிறோம் மழை பெஞ்சி ஒரு பெருக்கு பெருகிட்டாங்க திருச்செந்தூர் நிலத்தில் நீர் மேல வந்துடும் இது மழை பெஞ்சு பெருச்சுன்னா தண்ணூத்து காடுன்னு பல நூறு ஏக்கர் உள்ள காடு கலக்க இருக்குது ரொம்ப தள்ளிங்க அதில் அதில் தன்னால் தண்ணி போகும் உழுது நட்டுருவாங்க பாசன வசதியே கிடையாது தன்னாலே விளையும் இந்த குளம் பெருகுனால் ஏக்கம் இப்போ ஏகப்பட்ட போர் ஆனதுனால அது சாத்தியம் இல்லாமல் இருக்கிற தவிர உறிஞ்சிக்கிறாங்க ஆமாம் எனக்கு தெரிய இதில் தூர் வாங்கினது கிடையாது ஆனால் எனக்கு தெரிய இதில் இறங்க முடியாது இவ்வளவு ரெண்டு ஆளம் பள்ளத்துக்கு பள்ளம் இருக்கும் இப்போ 75 எனக்கு 76 போக பிறகுது எனக்கு தெரிய தூர் வாரினதே கிடையாது கரையை மட்டும் அப்பப்போ பேணிக்கிட்டு இருக்காங்க இதை ஒற்று இந்திரா காந்தி வார மாதிரி இருந்துச்சு அப்போ கிளைமேட் சேர்ந்துச்சு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி போச்சு ஒரு பெருக்கு இது பெரியனாக்கா கடற்கரை வரையில் குடித நீர் பிரச்சனை வராது முன்னாடி அவ்வளோ பெரிய கம்மா ஆனால் இதுக்கு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பே வந்து இப்போ தான் 10 வருஷமாக அவ்வளோதாண்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி வெறும் 150 கியூசிஸ் தண்ணி தான் நாங்கள் கொண்டு வருவோம் அங்கேருந்து அதுவும் 10 இடத்துல நாங்கள் அடைக்கணும் ஒவ்வொரு இடத்துல அடைக்கிறதுக்கு அப்போ 3000 ஆகும் அடைச்சி தான் நாங்கள் தண்ணி கொண்டு வந்து பெருக்கணும் 150 கீசுக்கு மேலே விட்டோம்னு வச்சுன்னா காட்டில் போயிடும் ஒரு ட்ரிப்பில் அண்ணாச்சி என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க இந்த இதான் லெவலு இதை தாண்டி நீ குழந்தான்னு சொன்னி உடச்சி காட்டில் போயிருந்தா அப்படின்னு நாங்கள் பார்த்தா அங்கே வாய்ப்பு இருந்தது நான் அங்கே அடைச்சி கூடுதலாக விட்டுட்டு இங்கே காலையில் வந்து பார்க்க தண்ணி குறையாது இடத்துல உடச்சி போயிடுச்சு 150 கீசு மொத்தமே 350 கீசஸ் தான் அதில் வரக்கூடிய தண்ணி அதில் 150 தான் எங்களுக்கு கொள்ளளவு ஆனால் 150 வராது 40-50 நாள் கடந்து ரவும் பகலும் கடந்து நாங்கள் சாகணும் தண்ணி பெருகிறதுக்கு அதே அதே ஒரு மழை வந்துட்டு வந்து திறந்து விட்டு போயிடுவாங்க பெருகிட்டு இருக்கும்போது மழை வந்துடுவீங்க அதிகமாக தண்ணி இருக்குது குளத்தை காப்பாற்ற முடியும் 10 லட்சம் ரூபாய்க்கு மீன் குத்தகைக்கு விடுவோம் 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாத்து மேயறதுக்கு நாங்கள் குத்து போயிடுவோம் இது 5-25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதெல்லாம் இப்போ இருக்குது தண்ணி பெருகுனா இருக்கு மீன் அதெல்லாம் அதை வச்சு தான் கோயில் வாத்து குத்தகை இப்போ இல்லை அப்படிதானப்பா இப்போ ஒரு 10 வருஷமாக வாத்து குத்தகை இல்லை மற்றபடி மீன் வந்து வருஷம் எப்போது உண்டு போன வருஷமும் உண்டு அதை எடுத்து கவர்மெண்ட் வந்து ஒரு இதை கட்டி நாங்கள் இவர் பூசாரி பேருக்கு எடுத்துக்குவோம் பெருமாள் கோவில் பற்ற பேருக்கு எடுத்து மாதிரி நாங்கள் உள்ளே ஏலம் விட்டு அப்படி இப்போ என்னென்ன பழக்கம்னு சொன்னால் ஆரம்பத்தில் விட்டுறது எடுத்தவனே குஞ்சு வாங்கி விட்டு வளர்த்து பாதுகாத்துக்கிடுது நாங்கள் பாதுகாத்து கொடுத்துருவோம் யாரும் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாங்க அப்போ இது அவன் ரேட்டு போட்டு
உள்ளூருக்கு எங்களுக்கு ஒரு ரேட்டு, அவர் வியாபாரி ஒரு ரேட்டு, அந்த மாதிரி ஒரு சொன்னாங்க. அது நடந்து ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு. தேவமாரி ஏரியாவில் இந்த மாதிரி பெருமாள் கோயிலை மெயின்டைன் பண்ணதும் கிடையாது, குளத்தை மெயின்டைன் பண்ணதும் கிடையாது. அது ஒரு வரலாறு விஜயநகர் எனக்கு. திருவித்தார நீங்கள் தான் முதலமைச்சர், பயப்படவே வேண்டாம். பெருமாள் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. குளத்தில் கால் வச்சுருக்கீங்களா? விஜயநகர் குளத்தில் கால் வச்சவங்க தான் என்ன பண்ணும், எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் நீங்கள் ஓட்ட போட்டால் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானே வெற்றி கரையை போட போடுறா போடுறா போடுறேன்ல. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்கள் சொல்கிறீங்கள கரை உயர்த்தணும், நீரை தேக்கணும், விவசாயம் வாழ், அந்த பாயிண்ட் இல்லை. இதில் எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? இந்த கரையை உயர்த்தினா அது நமக்கு என்ன கிடைக்க போகுது? இவ்வளோ தான் பிரச்சனை. இதில் பெரிய விவசாயி இது நடுமடைன்னு சொல்லுவாங்க. நடுமடை சொல்லிட்டாங்க. மேலமடை. இது இந்த ரெண்டு மடையிலையும் பெரிய விவசாயி நாங்கள் தான். நான் 148 ஏக்கர் எங்கள் ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அவன் எடுத்திருக்கான். அது அதில் அந்த மடையில் வந்து டெய்லி 10 to 12 மணி நேரம் எங்களுக்கு தனியே தனி கால் உண்டு. விவசாயம் யாரும் வரக்கூடாது. இந்த 2 மணி நேரமும் அந்த மடையில் உள்ள தண்ணியும் ரெகுலராக டெய்லி எங்களுக்கு தான். எங்களுக்கு போக மிச்சம் இருக்கிற தண்ணியை பூரா மற்ற கால் யாதவ தொழில் மற்ற மக்கள் இருக்காங்கல்ல, பெரும்பாலும் 50% அவங்களுக்கு எங்கள் தண்ணியை அவங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு அப்படி தான் விட்டுருக்கு. இதுவரை வந்து யாரும் இதுக்கு எந்த பெருமுயற்சியும் எடுத்து, எங்கள் அண்ணாச்சி இருக்கிற காலத்தில் எல்லாம் கண்ட்ரோல் அவர் தான் இருந்தது, அவங்களுமே இதை செய்யலை. தண்ணி அடைக்க நீங்கள் தூர்வாரி எத்தனை வருஷம் இருக்கும் தெரியாது. அவ்வளோ காலம் அவ்வளோ காலமாக நம்ம ஆளுக்கு அப்படியே அம்மாந்துருந்துருக்காங்க. ஒரு வாரணும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தூர்வாரி கரையை உயர்த்தி புனரமைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த குளம் ஆழப்படுத்தியெல்லாம் செஞ்சால் 40 குளத்துக்கு இந்த குளத்தை வச்சு பிழைக்கும். அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்களே. கரையை உயர்த்திட்டா கரை எப்படி எடுத்து இந்த மண்ணை எடுத்து கரையில் போட்டு கொஞ்சம் இந்த இந்த கல் கல் கற்களை வச்சிருக்கல அரிக்காம கரையில் போடுதமில்ல, அது காணாது. 6 ஃபுல்லாக தூந்துருக்குள்ள அவ்வளோத்தையும் நான் தூரம் நினைக்கா 3 தண்ணி உள்ளே நிற்கும், வெளியே போகாது. புரிஞ்சு. அப்படி போகும்போது இங்கேருந்து கடகார வரைக்கும் நமக்கு நீர் மட்டும் எந்த போருக்கும் வீட்டு குடிநீர் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, அதுதான் மெயின். ஸ்டாலினோட பேசுவோம் வாங்க. ஊர் பாதை வந்து தனிநபர் வந்து குளத்து மடை அடைச்சி வாய்க்கால்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு. சின்ன விவசாயிகள் அந்த பக்கம் போக முடியாமல் நான் எல்லா இடத்தையும் வாங்கிட்டேன், நீனு வேணால் கொடுத்துட்டு போ அப்படின்னு 60 வாங்கி வாங்கிட்டேன். இது ஆளுங்கட்சியோட இது நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டேன். இதே போலீஸ் ஸ்டேஷன் தான், எனக்கு பாதுகாப்பும் கிடையாது. எங்கள் ஊருக்காக கிராமத்து வழிகளையும் குளத்து நீர் பாசனம் நாட்டி நீர் வளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தானே இருந்தது, உங்களுக்கு ஆனால் அதை கொடுக்குறது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க. இப்போ பிரஸ் வரல, நான் இப்போ காலையில் சந்திப்பேன். நாளைக்கு கூட்டம் இருக்கு எனக்கு விருதுநகரில், இது குறித்து பேசுகிறேன், அறிக்கை ஒன்று கொடுக்குறேன். அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கலைன்னா நம்ம வேறு வேலை செய்வோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட இருங்க போதும். நான் பார்த்துக்கலாம். பிரிட்டிஷ்கார காலத்திலேயே நீங்களே இவ்வளோ தூரம் 70 ஆச்சுன்றீங்க தூர்வாரி, என்ன தான் பண்ணீங்க இப்போ? முதல்ல தூர்வாரியை கரையை வருத்தி கூடியான்னு சொல்லாமல் நம்ம ஒரு கட்டுமானம் போட்டு கூட தூர்வாரித்தா உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தாலே அவங்க செட்டிலாக இருந்திருப்பாங்க. எங்களுடைய முயற்சி ரொம்ப குறை, எங்கள் பெரியாருக்கு முயற்சி ரொம்ப குறை. பிரிட்டிஷ் காலங்காலத்திலேயே வந்து அக்ரிசிங் கட்டுற ஆளுங்க நாங்கள், எங்கள் அண்ணாச்சி தலைமையில் தான் போராக நடந்தது. அவருமே பெருசாக ஒன்றும் செய்யலை. அதாவது பல இடங்களில் நீர் தேக்கம் இல்லை, இருக்கிற நீர் தேக்கத்தை பராமரிக்கிறது பிரச்சனை. அதுதான் இப்போ கரையை உயர்த்தல ஒரு பெரிய பெரிய சிரமம் ஒன்று. புதுசாக ஒரு குளத்தை வெட்டித்தான்னு சொல்கிறா தான் பிரச்சனை. இருக்கிறதையோ அந்த மண்ணை வெட்டி கரையில் போட்டு கொஞ்சம் செம்மப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு, கொஞ்சம் அரிப்பு இல்லாமல் கற்களை வைக்கணும். இது அதே தானே? அந்த தகவல் தானே? துறை உங்களுடைய முழு முயற்சி தீவிரமான முயற்சி இந்த குளத்துக்கு நீங்கள் எடுக்கணும். இது என் ஊர் என் குளம், கவலைப்படுற மாதிரி கொஞ்சம் நம்மள்ட்ட ஒரு அசால்ட் இருக்கு. விட்டுட்டான் அவன் 70 வருஷமாக தூர்வாராமே என்ன பண்ணிட்டு இருக்கா? தூர்வாரி விட்டு கரை வைத்துக்கூடிய அப்புறம் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கலாம்.
நீ கண்ட கண்ட வெயிலில் கொடுத்து போயிருப்ப. நம்ம சண்டை தான் போட முடியும். போடுவோம் போடுவோம் போட்டு பண்ணும். இது ஒன்றும் பெரியது இல்லை. நான் கூட கோலம் ஏதோ கருக்குவாரி கொடுத்துட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னொன்னே ஏ அவன் யாரா அப்படின்னு நினச்சேன். இது சாதாரண வேலை. இதை பேசி ஐப்பா அமைப்பு ரீதியாக எதுவும் இல்லை. ஒரு கிராமத்தில் உங்களுடைய அமைப்புன்னு வரணும்ல அடிப்படை அடிப்படை இல்லை. அதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனிக்கணும். அதை இந்த நீங்க கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தான் ஒரு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ. டேய் உனக்கு தான் சொல்கிறாரு. இல்லை இல்லை அமைப்பு ரீதியாக இருக்கணும்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அது உங்கள் அமைப்புக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்பா. அது கொஞ்சம் கேட்டுக்கணும். ஒருவன் வந்தா